பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைக்காத தமிழக அரசு, மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக பிரதமர் மோடி சாடல். தஞ்சை தேர் விபத்தில் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு ஸ்டாலின் ஆறுதல், தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கினார். தஞ்சாவூர் தேர் விபத்தில் 11 பேர் பலியான சம்பவம், பிரதமர் மற்றும் தலைவர்கள் இரங்கல். நடக்கக்கூடாத சம்பவமாக தஞ்சாவூர் தேர் விபத்து நடந்துவிட்டது, விசாரணை நடத்தி முதல்வரிடம் அறிக்கை அளிக்கப்படும் என அமைச்சர் மகேஷ் பேட்டி. பைக்கை உரசியதால் பஸ் டிரைவரை புரட்டி எடுத்த அதிமுக நிர்வாகி, போலீசில் புகார் அளித்ததும் சமரசம். அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே தேர் விபத்துக்கு காரணம், எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. தஞ்சையில் தேரில் மின்சாரம் தாக்கி 11 பேர் பலியான சம்பவம், விபத்துக்கான காரணங்களை கண்டறிய ஒரு நபர் ஆணையத்தை அமைத்தது தமிழக அரசு. திருப்பூர் தொழிலதிபர் வீட்டில் கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த கட்டட தொழிலாளர்கள், வீடு கார் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர்களை கைது செய்தது காவல்துறை. நாளை முதல் மே 1 வரை சதுரகிரி கோயிலுக்கு செல்ல அனுமதி, பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது கோயில் நிர்வாகம். சென்னை அரசு பொது மருத்துவமனையில் தீ விபத்து, நோயாளிகளை மீட்க சென்ற 5 டாக்டர்களுக்கு மூச்சு திணறல், மீட்பு பணிகளை நேரில் பார்வையிட்ட அமைச்சர்கள். தஞ்சை அருகே மின்கம்பி உரசியதில் தேரில் பாய்ந்த மின்சாரம், பக்தர்கள் 11 பேர் பலி, பலர் படுகாயம். இந்தியாவில் மீண்டும் உயரும் கோவிட் பாதிப்பு, மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. தஞ்சாவூர் தேர் விபத்தில் பலியானோர் குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் நிவாரணம், முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. திருமண விழாவில் சிறுமிக்கு பாலியல் கொடுமை, இளைஞருக்கு 10 ஆண்டு சிறை, தருமபுரி கோர்ட் தீர்ப்பு. பேரறிவாளன் விடுதலையில் அமைச்சரவைக்கு எதிராக கவர்னர் செயல்பட அதிகாரமில்லை, நாங்கள் ஏன் விடுதலை செய்யக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் கேள்வி. நாட்டில் வேலையில்லாத திண்டாட்டத்தை சரி செய்ய வேண்டும், சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதாக சுட்டிக்காட்டி ராகுல் கருத்து.